Hey, hi, hello, vanakam, Makale. This is Sriram. Welcome to Sri Kutty Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன இன்னைக்கு சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்டைல்ல நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ல எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஏகப்பட்ட மெத்தட்ல எல்லாம் ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து இது இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜிக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு ஒட்டுக்காக சேர்த்து அரைக்க போகிறோம். ஃப்ரை வடை செட்டில் போட்டு ஃப்ரைலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அண்ட் அரைச்சா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது அப்படியே செப்பரேட்டாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். என்னன்னா வந்துட்டு வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக அதையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி, இப்போ ரெண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு தேவை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எண்ணெய் சூடாகிறதுக்கு. சூடாச்சா இல்லையான்ட்டு நாமளும் சிவாங்கி மெத்தடில் அப்படியே தொட்டு பார்த்து காய வச்சிட்ருக்கோம். இன்னும் சூடாகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம் சூடாகிற வரைக்கும். அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரும், கொஞ்ச நேரம் கழித்து நல்லா சூடாயிரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலெல்லாம், ஐ மீன் மசாலையில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். போட்டு அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆயிரும் கொஞ்ச நேரம் கழித்து. அது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அரைச்ச மசால் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் இஞ்சி, பூண்டு, வரமிளகா, மிளகு, வரக்கொத்தமல்லி இதெல்லாம் இருக்க போட்டு அரைச்சோம்ல, அதை போட்டு நல்லா இப்போ கலக்கலை நல்லா கலக்கி விடணும். மிக்ஸ் ஆகணும் எண்ணெயில், மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன்னா ரொம்ப லேட்டாகும். இது வந்துட்டு நல்லா வதக்கின வாட்டி இதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா சேஞ்ச் ஆகி அந்த மசாலெலாம் வந்துட்டு வதங்கி சுருங்கி அப்புறம் அந்த மசாலிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அந்த மசாலா நல்லா சுருங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்டாக அரைச்சோம் தெரியுமா, வெங்காயமும் தக்காளியும் போட்ட பேஸ்ட் அரைச்சதை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரெண்டும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் தான், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த எண்ணெய் தனியாக வர வந்து சுருங்குற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தாகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுருங்கி நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு நாட்டுக்கோழியை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாட்டுக்கோழி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த மசாலுக்கும் சரி இந்த கோழிக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்துட்டு நாம் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே நம்ம போட போடுறதில்லை, ஏன்னா வந்துட்டு எல்லாமே மிளகும் சரி நம்ம வரமிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அதே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம பேஸ்ட்டும் சிக்கனும் ரொம்ப ஈக்குவலாக சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விடணும், அரைகுறையாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் அப்படியே வேக விடுவோம், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வெந்த வட்டி இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருங்க. ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் முழுகிற வரைக்கும் ஏன்னா வேகணும் உள்ளாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சீக்ரெட் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆச்சு. லாஸ்ட்
இது எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் April 6 எலெக்ஷன் அப்போ எடுத்தேன். ஸோ இப்போ May 7 இன்றைக்கி தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் போஸ்ட் என்னைக்கு பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ வந்துடும் விரைவில் இந்த வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் பிஸி, ஆனால் இப்போ 2K டார்லிங்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக விரைவில் எபிசோட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஆனால் ஸ்மெல் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்க்கவே அப்படியே அட்டகாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மேலே அப்படியே தூவி லைட்டாக நல்லா அப்படியே மெதுவாக கிளறி ரெடி ப அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு 1 மினிட் போதும், 1 மினிட் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு தான், ரொம்ப வேலையே இல்லை இதில். ஸோ இதை நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணாலும் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸுக்கே வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு செலுப்பாயிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. ஸோ இந்த டிஷ்ஷு எனக்காக ஸோ பண்ண சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷர்மில் அக்கா, உங்களுக்காகவே பண்ணியாச்சு. உங்களோட ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் பெப்பரை அந்த மசாலில் மிளகு அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷோட கலரும் வந்துட்டு நல்லா பிளாக்காக அப்படியே செம்மையாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போதே எச்சு ஊறுது இப்போவே பேசும்போது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக புது புது வீடியோ பண்ண நான் ரெடியாக இருக்கேன். என் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், சி யூ, டாடா.